ஹாய் ஃபைனேஷன், நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபைட். நம்புங்க, நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபைட் தான். ஓகே, ஸோ பார்க்குறவங்களை கேள்விப்படும். ஓகே, எனக்கு தோணும் என்ன ப்ரோ பார்க்குறதுக்கு வந்து திருவள்ளுவர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் திருவள்ளுவர்லாம் கிடையாது, அதே மாதிரி லவ் ஃபெயிலியரும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா ஃபெயிலியர். ஸோ கொரோனா வந்ததுனால வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர். ஸோ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 6 மாதமாக இப்படியே பண்ணிகிட்டே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா தாடி இந்த மாதிரி வளர்ந்துருச்சு. எனக்கு செல்ஃப் சேவிங் பண்ண தெரியாது, செல்ஃப் ஹேர் கட்டிங்கும் பண்ண தெரியாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை, பயந்துடாதீங்க. ஸோ இது நான் தான் ஓகே. அப்படியே வரிசையாக க்வெஸ்சன் பெறுவோம். ரேண்டம் நான் இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்பாங்க, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் அளிச்சிடறேன். அதுக்கப்புறம் அந்த இதை பார்த்து நம்ம போஸ்ட் போட்டோம்னா அந்த போஸ்ட்டை கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்து பதில் அளிக்கிறேன். ஓகே, ஸோ என் பேர் என்ன? அஸ்ரஃப். என் வயசு என்ன? 24. திருவள்ளுவர் வயசு கிடையாது. அதுக்கப்புறமேல நான் என்ன படிச்சிருக்கேன்? எப்போ இதை தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஷன் டிகிரி முடிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் HR பண்ணியிருக்கேன், அப்புறம் மார்க்கெட்டிங்கில் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் படித்தது மலேசியாவில். ஸோ மலேசியாவில் வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம், சைடு கோர்ஸும் எடுத்துக்கலாம் டிப்ளமாவில். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, இருக்கும் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரோ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஓகே, இந்த மேரேஜ் ஆகிடுச்சா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அதுக்கப்புறமேல உங்களுக்கு என்னது இது குயின் ஆஃப் ஏர் யார், இந்த மாதிரிலாம். அப்பா இதுதான் மெயினாக வந்துருக்கு, இதை தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு தான் லைக் அதிகம் வருது. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 24 வயசாகுது, இன்னும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாதிக்கணும் ஆசை இருக்குது. ஸோ இந்த ஏஜில் நான் பண்ண போகிறதே இல்லை, வாய்ப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதையும் தாண்டி ஒரு பொண்ணு என் டிஸ்கார்டுக்கு வந்துச்சுனாலோ இல்லை பேச வந்துச்சுனாலோ என் பசங்க சும்மா விட மாட்டாங்க. யாரும் என் டிஸ்கார்டில் இருக்கிற ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாடல் அட்ரஸ், அதுக்கு கீழே ஸ்டெப் மாடல், அந்த மாடல் இந்த மாடல் வச்சுருக்கேன், அத்தனை மாடல் விட மாட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எந்த யூடியூபர்ஸுக்கும் விட மாட்டாங்க. அவங்க நமக்கு நம்ம கிட்ட கிட்ட ஒரு பொண்ணு வரதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அது பொண்ணான இப்போ செக் பண்ணிட்டு வரும்போது ஒருத்தர் கிளம்புவா, அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு தவிச்சே கிட்ட பேசுன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அசால்ட்டா அப்பயும் தவிச்சு வந்துச்சுன்னா ப்ரோ அந்த பொண்ணு ஒரு வார்த்தை பேசுனேன், என்ன ப்ரோ அப்படி ஏற்றி 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 அந்த பொண்ணு அப்படியே தவித்து விட்டுருவாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் டிஸ்கால உள்ள ஆளுங்க என்னுடைய என்னுடைய மெயின் மாடல்ஸ் இருக்கிற வரைக்கும் என்னடி எந்த யூடியூபர்டையும் எந்த பண்ணி லவ் பண்ண முடியாது, சிம்பிள் டாட். ஓகேவா, இதில் வேறு சில பேர் ப்ரோ பப்ஜி பிளேயர்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டை இருக்கிறது இல்லையாமே. உண்மையா ப்ரோஸ்? அப்படிலாம் கிடையாதுப்பா. மெயின் உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா குமாரி கேமர், அவரை பார்த்து அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதா தெரிஞ்சிருக்கோம். ஓகேயா? ஓகே, ஸோ அப்படியே மேலே போயிட்டே இருப்போம். ப்ரோ உங்கள் வாட்ஸ்அப் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். எவ்வளவோ சேனல் இருக்கும்போது அண்ணா உங்கள் சேனலில் டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்களே ப்ரோ, அது இந்த ஐடியா எனக்கு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்புறம் எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி கரெக்டாக சொல்லுவீங்க ப்ரோ. சின்னதுல இவர் நல்லா தெரியும், ரொம்ப கமெண்ட் பண்ணுறாரு, ரொம்ப பிடிச்சாரு. நான் ஏன் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் எடுத்திங்கன்னா அவன் டக்கு போட்டுருவான், நான் வந்து கொஞ்சம் டிலே எடுத்துக்குவேன், ஆனால் அதே சமயம் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் போடுவேன். உதாரணத்துக்கு இந்த இதை பாருங்களேன், ரேங்கிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுங்கிறதுக்கு ஒரு முக்கோணத்தை போட்டு அந்த முக்கோணத்தில் படியை வச்சு, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டவல்ஸ் இருக்குது, வேணா 500 பேர் அங்கே இருக்க முடியும், சின்ன இடம், அதனால அங்கே நீங்கள் போடுறது கஷ்டம். கீழே கோல்டெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தள்ளி தள்ளி இருக்கும், ஏன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்கனால நீங்கள் ஈஸியாக பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ரேங்கிங் சிஸ்டத்தை புரிய வைக்க நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த மாதிரி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பேன், நிறைய அனிமேஷன் கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு புரியலை, அந்த வீடியோ திரும்பி ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது, எடிட் பண்ண வீடியோ பார்க்கும்போது எனக்கு புரியலைன்னா திரும்பி ஆட் பண்ணுவேன் ஃபைனல் தான் உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு புரிஞ்சால் தான் நான் கொடுக்கவே செய்வேன். ஸோ அதனால தான் நான் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கேன். மற்றவங்க ஒரு பிக்சர் காட்டிட்டு அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க, நான் அந்த பிக்சர் எங்கேன்னு வந்துச்சு, எவன் கண்டுபிடிச்சான், எவன் செஞ்சான், அவனுக்கு அப்போ எவன் அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சி போடுவேன். அதுதான் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் டிஃப்ரெண்ட். அதுதான் இவரை சொல்ல வரப்பில், பப்ஜி கண்டென்ட் நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கு ஃபன் மேட்ச்சு ஸ்ட்ரீம் பண்ணுங்களா? ஓகே, ஸ்ட்ரீமை பற்றி கேட்குறாப்புல ப்ரோ, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் கிடையாது, நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் தான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது ஒரு மொதல் விஷயம். அப்படியே சிஸ்டம் வாங்கினாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஃபெசிலிட்டி என் ஊரில் கிடையாது. நான் வந்து வில்லேஜில் இருக்கேன், எந்த ஏரியா எந்த ஊர் சொல்ல விரும்பல, வில்லேஜில் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைனே ஃபஸ்ட்டு இல்லை, அது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை செட்டப் பாக்ஸ் வைக்க முடியும், நெட் இன்டர்நெட்டு கரெக்டாக வைக்க முடியும் நம்மளை. ஓகே, அதுவே ஃபஸ்ட்டு கிடையாது. ஏன் அதை போய் கேட்க போனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ளக்கு லேண்ட்லைன் வச்சாங்க, அது மக்கி போச்சு, அதை எடுக்கிறோம், அதுக்கு வந்து நீங்கள் வந்து மனு கொடுங்கன்றாங்க, அது கொடுத்து பல வருஷமாச்சு, இன்னைக்கு வரைக்கும் நியூ யூஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம் வச்சு ரெஜிஸ்ட்ரீம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் நான் பண்ணுறது இல்லை. ஓகே, அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்?
பப்ஜி அன்பானா இதே தான் போட்டுக்கிற வேண்டியதான். இதுக்கப்புறம் என்ன பிக்சர் பிளான், அது பேன் ஆயிடுச்சு வரவே வராதுன்னா அது வர வைக்கிறதுக்கு வீடியோ போட வேண்டியதான். என்ன மாதிரி இங்கே ப்ரோ, எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்க. நோ ப்ரோ, ஒன்லி ஃப்ரெண்ட் லிஸ்ட், மெயின் அக்கௌண்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து ஒன்லி கிளான் மெம்பர்ஸ் அண்ட் வந்து மெயின்லி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும். ஏன்னா இன்வைட் கொடுப்பாங்க வீடியோ இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட் எடுக்கும்போது, அதனால எனக்கு வந்து அவங்கள மட்டும் வச்சுருக்கேன். ப்ரோ உங்கள் நேம் பிளேஸ் ஏஜ் ஃப்ரெண்டு மாஃபியா கேமில் ஃபோட்டோ மற்றெல்லாம் கொடுத்தீங்கன்னா மாஃபியா கேமர் ஃபோட்டோ இது ஒன்றும் இல்லை, நிறைய கமெண்ட்டு மாஃபியா கேமர் ஃபோட்டோ அனுப்புங்கன்றது. எதனால அவர் மேலே இவ்வளோ வெறித்தனமாக இருக்காங்க, என்னத்துக்கு அவர் ஃபோட்டோவை தேடுறாங்கன்னு எனக்கும் புரியல. ஓகே, ஸோ ப்ரோவோட ஃபோட்டோலாம் தர முடியாது, அவர்கிட்ட கேட்கணும் ஃபர்ஸ்ட், அவர் கொடுக்க ஒத்துக்கிட்டா தான் கொடுப்பேன். ஓகேவா? பட் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ ஒளிஞ்சிருக்குங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். ப்ரோ ஆர் யூ மேரிட், அதை தான் நான் தான் சொன்னேன், ஆர் யூ மேரிட், உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா, பிள்ளை பிறந்துச்சா, அதெல்லாம் கிடையாதுப்பா, வாய்ப்பே இல்லை. சீசன் 16 லீக்ஸ் இல்லையா? இல்லை ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சொல்ல போனால். ஏன்னா வந்து கிராஃப்டன் உள்ளே பூந்துட்டாங்க, என்னது அங்கே என்ன டென்ஷன் கிடையாது, கிராஃப்டன் உள்ளே பூந்துட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சம் லீக்ஸ் எடுக்கனா கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அதனால தான் உங்கள் லீக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரதில்லை. பப்ஜி மொபைல் குளோபல் விஷனுக்கு அப்டேட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சீசன் 16 உள்ளே வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் ஓப்பன் ஆகும் போது அப்போ உங்களுக்கு லீக்ஸ் அடுத்த லீக்ஸ் வரும். ஓகே, இது மட்டும் ஓகே. அடுத்து போகும் ப்ரோ, சிங்கிள் ஆர் கமிட்டட், டெல் சிங்கிள் பாய்ஸ் ஒன்லி பிளேயிங் பப்ஜி மொபைல், டெல் திஸ் வெர்ஷன். நம்ம மாதிரி அதெல்லாம் கிடையாதுப்பா, சிங்கிள் பாய்ஸ் பல கேம் விளாடுவாங்க. ஓகேவா? ஸோ இவர் கேட்குறது புரியுது, ஏன்னா இது இது இதுக்கு மேலே இதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. ஓகேவா? நான் வந்து 90s கிட் இருந்தாலும் அதுக்காக சிங்கிளாட எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, பண்ண வேண்டியது சாதிக்கிறோம். பிஃபோர் பப்ஜி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரோ? பப்ஜிக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னா கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து கேம்ஸ் நான் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதுதான் விளாண்டுகிட்டே இருந்தேன், அதனால தான் இந்த சேனல் ஆரம்பிச்சது. அதெல்லாம் அப்புறம் சொல்லிப்போம் ப்ரோ. மீட் அப் வைப்பீங்களா? ஏற்கனவே நான் ட்ரை பண்ணேன் சென்னையில் ஒரு வாட்டி மீட் அப் வைக்கிறதுக்கு, அரௌண்ட் 500 to 800 பீப்புள்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு சென்னையில் அந்த மாதிரி ஒரு இது வைக்கும் போது ப்ராப்பராக ஒரு இடம் வாங்கி அங்கே தான் வைக்கிறோம், பப்ளிக்காக போட்டு கூட்டத்தை நிறுத்தக்கூடாது, இதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படிலாம் கேட்ட உடனே வேணாம அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விட்டதுதான். ஃபியூச்சரில் கொரோனாலாம் சரியான பிறகு ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சி அங்கே நம்ம பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, உங்கள் வீடியோவில் ஹாய்க்கு அப்புறம் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை. நீங்கள் எந்த ஊர்? ஓகே, எந்த ஊர்னு சொல்ல மாட்டேன், இந்த ஹாய்க்கு அப்புறம் என்ன சொல்லுங்க. அது எந்தப்போ தான் இனிமேல் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு பெரிய எழுத்துல எழுதிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃபயர் நேஷன், நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபயர் நேஷன் தான் எல்லோரும் குழப்பம் போது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அது மீனிங் என்னன்னு கூட ஒருத்தர் கேட்டார். என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் நாங்கள் இருக்கா நீர் நிலம் ஆகாயம் காற்று அப்படின்னு ஒரு கார்ட்டூன் சின்ன வயசில் சுட்டி டிவியில் பார்த்துருப்பீங்க, அந்த இது இங்கிலீஷில் பார்த்துவானா, நான் அது ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கார்ட்டூன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் நேஷன், ஃபயர் நேஷன்மா, நம்ம கிங் ஆஃப் ஃபயர், நம்மளுடைய நேஷனாக ஃபயர் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்ச பேர் தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து மெயினாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டைம்ஸ் சொல்லணும், அது இந்த இடத்துல தான் சொல்லணும்னு வெயிட் பண்ண. இந்த ஃபயர் நேஷன் சொல்லும் போது என்னோடய ஃபயர் நேஷன் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப டைம்ஸ், 100,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 60,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னா என் ஊர் மொத்தமும் எவ்வளோ பாப்புலேஷன் எவ்வளோ மக்கள் தொகை அது என் சப்ஸ்கிரைபராக வந்துடும். ஸோ அந்தளவு சப்ஸ்கிரைபர் தொட வச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப டைம்ஸ், சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப டைம்ஸ். ஓகே, அடுத்த இதுக்கு போயிடுவோம். ஓகே, வென் யுவர் மேரேஜ் ப்ரோ, மலேசியா கம்பெனி ரன் ஆகுதா? ஸோ மேரேஜ் சொல்லிட்டேன், மலேசியா கம்பெனி என்னது கேட்குறோம்னா, மலேசியாவில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம்பெனி ஒன்று இருக்குது, அது ரன் ஆகுதான்னு கேட்குறப்பல கொரோனா வைரஸ்னால அந்த ப்ராப்ளம்னால டோட்டலி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் நஷ்டத்தில் தான் இருக்குது, பிகாஸ் அது வந்து பிஸ்னஸ் ரன் ஆகணும்னாலும் அதுக்கான ப்ராஃபிட்டிஸ்க்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது, பட் நோ ப்ராப்ளம், வேறு வழி இல்லை, ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் என்னுடைய பிஸ்னஸோட இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் படிச்சிருக்கேன், எனக்கு சொந்த பிஸ்னஸ் மலேசியாவில் இருக்குது. ஸோ யூடியூப் வந்து என்னுடைய ஒரு பார்ட் டைம் தான், இப்போ கொரோனா வைரஸ்னால ஃபுல் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா எனக்கு வந்து நம்ம இங்கே எப்படியே பண்ணுற மாதிரி தான், வாரத்துக்கு ஒரு வீடியோ, மாசத்துக்கு 4 வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்திருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட், நீங்கள் எதனால் யூடியூபுக்கு வந்தீங்க, எதனால் யூடியூபுக்கு வந்தீங்க ரொம்ப இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது ஏற்கனவே என்ன போன வீடியோவில் சொன்னேன், இது என்னோட ஃபஸ்ட் இயர் ஃபெஸ்டிவல் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதையே திரும்பி ஃபஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா புது சப்ஸ்கிரைபருக்கா. ஓகே, கிளிக் பைட்டும் கூடுன்னு சொல்லிக்கலாம். அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதனால் எதனால் யூடியூப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தேன் தமிழ்நாடான்னு சொல்லிட்டு, அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பப்ஜி விளாடுவோம், எல்லோரும் ஒன்றும் விளாட ஆரம்பிச்சோம். நான் வந்து பப்ஜி ரிலீஸ் ஆன ஒரு 3 நாள் வந்து iOS-க்கு வந்துருச்சு, இந்த ஃபோனுக்கு வந்துருச்சு, ஒன்றை ஏற்றிட்டேன் விளாட ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ யூஸ் பண்ண சாம்சங் கேலக்ஸி நைன் ப்ளஸ் டாபிக் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நான் விளாட ஆரம்பிச்சிட்டேன், நான் சீசன் 1 ப்ளே பண்ணுறேன், அதுக்கான ட்ரெஸ் அவுட் ஃபிட் காட்டுறேன் உங்களுக்கு, இதுதான் அதுக்கான ப்ரூஃபு. ஸோ அப்படியே விளாட ஆரம்பித்தேன், அப்போ நிறையா எனக்கு வந்து புரிஞ்சிச்சு, ஏன்னா மற்ற கேம்ஸ் நான் விளாண்டுருக்கனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா புரியும்.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதான் நான் இதான் அச்சீவ்மெண்ட் இப்படி தான் முடிக்கணும்னு சொன்னால் அங்கே உள்ள ரிஸ்க் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவங்களாம் ப்ரோ வீடியோவாக அனுப்புங்க வீடியோ அனுப்புங்கன்றாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே வீடியோ அனுப்ப முடியலங்கனால சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கு போட்ட வீடியோவே செம்ம வைரல் ஆயிடுச்சு, சும்மா போட்டது ஃபன்னுக்கு போட்டது. அதை வந்து சரி அப்படி பில்ட் அப்படி கரெக்டாக பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் கூட கொண்டு வந்தது தான் இந்த சேனல். ஓகே நீங்கள் யூடியூபுக்கு ஓகே ப்ரோ, வென் யூ ஸ்டார்ட் யூடியூப் what occupation that YouTube begin, how to you know madamla where is the earning from YouTube. ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோஸ் நல்லா கேட்டுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா 2014 யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து பப்ஜியை பற்றி போடல, நான் ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னா கிங் ஆஃப் ஃபயருக்கு பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த பேர் அதை ஒருத்தர் கேட்டிருக்கோம் அது அப்புறம் சொல்கிறேன். இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும் போது இது வந்து DIY, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்கு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி விஷயத்தை சொல்லுவேன் இந்த சேனலில். ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே உட்காந்து செய்கிற மாதிரி நான் கிராஃப்ட் ஐட்டம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது என்னது அழகழகான மேஜிக் இதெல்லாம் பண்ணுவேன், அப்புறம் ட்ரிக்ஸ் கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ் தான் சொல்லியிருப்பேன். அப்படி தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பப்ஜி வந்த பிறகு அதை பற்றி போட்டு வைரலானா அந்த வீடியோ முழுக்க டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அதான் உண்மை. ஸோ 2014 சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிருந்தேன், அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜிக்காக எப்படி கொஞ்சம் இறங்கி செஞ்சது. ஓகே ஈவினிங்ஸ் கேட்டிருந்தேன் அப்படி ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடில் எனக்கு காசு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், ஒவ்வொரு சேனலை பற்றி ப்ரொமோட் பண்ணுறேன், அது மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிட்ட வந்திருக்கும். மொத்தமாக சொல்ல போனால் 40,000-45,000 வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் மட்டும் என்னோட ஏர்னிங்ஸ் போன மாதத்தோட. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டு ஓகேவா, டைசன் ப்ரோக்கு M4 16 கிளேசர் கிடைக்குமா கிடைக்காது என்னை பற்றி கேட்குறாங்க, டைசனை பற்றி கேட்டுருக்காப்ல. ஸோ அவரோட அளவாக தான் இருக்கும் வந்து கேட்க சொன்னது. ஸோ சிம்பிளாக சொல்லுறேன், டைசன் ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கிளப்பிட்டுருவோம். டைசன் ப்ரூக் வந்து உண்மையாக கிளேசர் கிடச்சிருச்சு, ஆனால் அதை பற்றி போட்டால் எப்படி வியூஸ் ஓடும், எப்படி வீடியோ பார்க்குங்க, எப்படி நீங்களாம் டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, அதனால் கிடச்சது சொல்லாமல் உள்ள ஒழிச்சு வச்சிருக்காப்புல. இன்வென்ட்ரி வீடியோ கேளுங்க அப்போ தெரியும். சரி ப்ரோ ஓகே, இஃப் யூ டு நாட் கீப் கிங் ஆஃப் ஃபயர் வாட் வில் யூ கீப்? ஓகே நேமை கேட்குறப்ப கிங் ஆஃப் ஃபயர் நேம் சூஸ் பண்ணால் என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? நான் வந்து மர்கியா கேம்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன், கிங் ஆஃப் ஃபயர் பேர் இல்லைனா அதை தான் வச்சிருந்திருப்பேன். அதை பிடிச்சிருக்கேன் பேர், ஒருத்தன் வச்சிருந்தேன் அவன் பேரா அதை வைக்கலாம்னு நினச்சேன். பட் இதே ஒருத்தரிச்சு இதே அப்படி விட்டேன். ஹவு டு பிகம் ஏ யூடியூபர்? ஓகே ப்ரோ, நீங்களும் மாஃபியா கேமர் எப்படி எப்போது இருந்து ஒன்றா விளாட்றீங்க? ஸோ மாஃபியா கேமர் வந்து என் டிஸ்கார்ட் சர்வர் வந்து அப்போ வந்துட்டு என் கூட விளாட்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்பி வாங்கி கொடுக்குறேன், என் கூட யாராச்சும் விளாடுங்கன்றாப்புல. யாரையா இது இந்த மாதிரிலாம் சொல்கிறது ப்ரோ, நாங்கள் விளாட்றோம் எங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஆளை பிடிச்சி உள்ள எடுத்து போட்டு அவர் கூட விளாட ஆரம்பித்தோம். அப்படியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பண்ணாங்க, எங்களுக்கு பண்ண வச்சுக்கிட்டாப்புல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாப்புல ஃபுல் சப்போர்ட் பண்ணேன். அப்படி தான் ப்ரோ வந்து எனக்கு நல்லா பழக்கமாக நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டப்பில் ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு. ஓகே ப்ரோ, இப்போ பப்ஜியில் ஈஸி வைப் பண்ணுறது, ஓகே பப்ஜியில் யூஸ் பண்ணுற லேக்லாம் பேச மாட்டேன். இப்போ ப்ரோ உங்கள் சப்ஸ்கிரைபர் கிவே பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கிவே பற்றி தெளிவானு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது ஒரு கிவே பண்ண ஆரம்பித்தேன். 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து கிவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட் தான் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்கும். ஒரு 4 பேராஷூட் இருந்துச்சு, அதில் வந்து M16 F4 ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் 3 கலர், அதில் ஒரு கலரை தான் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியில் ஆட் பண்ண சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே பண்ணோம் மேட்ச் மேட்சிங் லாங்குவேஜில். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கொடுத்தேன். அப்புறம் சேனலை வளர வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ஏற்றுறதுக்காக வந்து உண்மையாக நான் வந்து கிவே பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து யாரும் ரேண்டமாக எடுத்து கொடுத்தேன். அது சொன்னாங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்குறீங்கன்றாங்க. சரி பரவாயில்லப்பா, சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா கோடு கொடுப்பேன், அது என்ன நம்ம ரெடீம் கோடு கூகுள் ரெடீம் பண்ண அந்த கோடு கொடுத்து அதை போட்டேன். அப்போ சொன்னாங்க ப்ரோ எவனோ ஒருத்தன் தட்டிட்டு அவன் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடான் ப்ரோ, நாங்கள் இத்தனை நாள் உங்கள் வீடியோ பார்க்குற எங்களுக்கு இவன் தனியாக கொடுங்க ப்ரோ அப்படின்ட்டாங்க. ஆனால் பார்த்தேன் அதுவும் இல்லாமல் தட்டிட்டு போகிறவங்க அதனால வந்து பார்க்குறேன், கீழே கமெண்ட் பார்க்கலாம் வீடியோ எடுத்துகிட்டு நான் ப்ரோ எனக்கு கிடச்சிச்சு ரொம்ப டேங்க்ஸ்னு கமெண்ட்டை பார்த்தேன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடறேன் வீடியோவை. ஓகே இது வியூஸ் பாதிச்சிச்சு, என்ன பண்ண சரி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம் டோர்னமெண்ட் வாங்க வைப்போம் அப்படின்னு டோர்னமெண்ட் மாதிரி வச்சு ஹேக்கர் வந்து அடிக்கிறான் ப்ரோ, அவன் ஹேக்கர் ப்ரோ ஹேக்கர் ப்ரோ நல்ல பிளேஸ் மதிப்பெல்லாம் போயிடுச்சு நான் மட்டமான மொபைல் வச்சிருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. ஓகே அந்த கிவ் என்ன பண்ணேன், அடுத்த ஒரு பிளான் இன்னும் பயங்கரமாக பிளான் பண்ணேன். உதாரணத்துக்கு சேலஞ்ச் மாதிரி கொடுத்தேன் ப்ரோ, காரை எடுத்துகிட்டு போயிட்டோ இல்லை பைக் எடுத்துகிட்டு போயிட்டோம் முட்டிட்டு வண்டி எத்தனை வாட்டி சுற்றி கீழே இறக்குறீங்க, அதிகமான சுற்றி சுற்றி கீழே இறக்குறவங்களுக்கு ஒரு இடத்துல முட்டி ஏதோ ஒன்று பண்ணி அதிகமான சுற்றி சுற்றி இறக்குறவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிவே பண்ணுறேன், யூடியூப்ல வீடியோ போட்டு எனக்கு வந்து லிங்க்கை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ பேர் சேலஞ்சு கொடுத்து அத்தனை பேர் வீடியோ பார்த்து அவ்வளோ இது பண்ணா ப்ரோ எங்களை வேலை வாங்குறீங்க, எங்களுக்கு வீடியோ போட இது இல்லை, வீடியோவில் போகிற எடுத்து போகிறதுக்கு நெட்டு வேணும் நெட்டு காசு கொடுங்கன்றாங்க.
போங்கப்பா அதோட கிவ்வே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அது போட்டு அது அந்த கிவ்வே இருக்கான்னு கேட்குறாங்க, அதுக்கு தான் வராங்களே தவிர நம்ம கண்டென்ட்க்கு வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வேணா வேணாம் அப்படி வீஸ் ஏற்றவனா அப்படி சப்ஸ்கிரைப் ஏற்றணுன்ட்டு அன்னைக்கு நிப்பாட்டினதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கிவ்வேங்கிற டாப்பிக்கையே. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் ஏன் பண்ணுறேன் அது எனக்கு நானே கிவ்வே பண்ணிக்கிறேன். அண்ட் என்ன என் கூட உள்ளவங்களுக்கு எனக்கு வந்து இப்போ நீங்கள் லிப்ஸோ இல்லை எனக்கு முக்கியமாக நியூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பேன் கிவ்வே, அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்றவங்க யாருக்கும் நான் கொடுக்குறதுல இதுதான் ரீசன், சாரி. ஓகே ப்ரோ, இப்போ இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ஒரே டைலாக்ல, ஒரு டைலாக்ல சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நம்ப முடியுதா? நான் பேசுறேன் இப்போ நான் பேசுறது அத்தனை பேர் கேட்குறாங்க, ஒரு 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 தனி ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ், போதை ஒரு தனி போதை, அது வந்து என்னது ஒரு புகழ் போதை மாதிரி, அது வேர்டே இல்லை, வார்த்தை இல்லை, செம்மையான ஒரு போதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் சொல்லுவேன், வாட்ஸ் யுவர் ஓகே வாட் இஸ் யுவர் ஃபேவரட் யூடியூப் சேனல். இது இவ்வொரு ஆள் மட்டும் இல்லை, பல கேள்வி, உங்களோட ஃபேவரட் யூடியூப் சேனல் என்ன, கேமர்ஸில் உங்களுக்கு யாரை பிடிக்கும், மற்ற சேனல் தமிழை தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கும் சேனல், எந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும், தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல் மட்டும் கேம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய யூடியூப் மற்ற யூடியூப் எனக்கு யார் பிடிக்கும்னு கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து மெயினாக சொல்லப்போனால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதிகமாக இது தான் பார்த்துக்கிறேன், யூடியூப் தான் நானும் பார்த்துக்கிறதா. எனக்கு பிடிச்ச இங்கிலீஷ் சேனலோட மொத்த லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் வந்து இங்கே வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இங்கிலீஷில் நான் ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துட்டு வர சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெரக்ஜி பார்த்துங்க, டெரக்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ஜி மொபைலில் வந்து இங்கிலீஷ்லையும் சரி தமிழ்லையும் சரி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து லீக்ஸாக இருக்கட்டும் இவெண்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி நியூஸாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு போட்ட யூடியூப் சேனல் இவங்களோட தான், இவங்க தான் ஸ்டார்டிங் ஆகுது பப்ஜி மொபைல் யூடியூப் சேனல் சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்ஸ் இதிலலாம் வந்திருக்காங்க, ஆனால் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. அதே சமயம் இப்போ வந்து 9 மாதமாக வீடியோ போல பிகாஸ் அவங்களுக்கும் அவங்க ஃபேன் பேஸுக்கு நடந்த சண்டேனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போகிறது நிப்பாட்டிட்டாப்ல. ஸோ மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டர் இவரிடே வேனாஸ் கேமிங் வாட்ஸ் இன்சைடு சுலமகாசி இவங்களாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச சேனல், இப்போ நல்லா நின்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சால் பாருங்கள் செம்மையான சேனல் இவங்களாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் பப்ஜி பிளேயர்ஸ் இல்லை கேமர்ஸ் இல்லாத ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது லெக்ஸ் மேக் இன்ஜினியர் சிம்பிள்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், செம்மையான சேனல், எஜுகேஷன் சேனல் தமிழ்லேயே சொல்ல போனால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் பேச்சலர் சிங்கிங் சித்தான செம்மையாக போடுவாப்பில் பப்ஜிக்கு அவர் ஃபஸ்ட்டு பாடம் போது அந்த சேனல் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவன் மூக்கு இவர் அப்பா தமிழில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சாதா ஆள் இவ்வளோ தூரம் ரீச் பண்ணாப்புன்னு நினைக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்காத சேனல். அப்புறம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மதன் கௌரி ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச தமிழ் யூடியூப் சேனல் பப்ஜி இல்லாதவங்க. ஓகே, இப்போ வந்து தமிழ் கேமர்ஸ் ஓகே, அதில் வந்து எனக்கு பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ டு ஜட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு AKMYT இவர் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பிடிக்கும், இந்த கம்யூனிட்டிக்கு அவ்வளோ அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லாமல் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன், அவ்வளோ வயசு எல்லாருக்கும் பண்ணியிருக்காப்புல. ஸோ இன்க்ளூடிங் எனக்கும். அப்புறம் AKMYT நம்மளுடைய ஃப்ரெண்டு ஸ்பான்சர், அப்புறம் ஃபுல்லி ஆங்குவர் என்னுடைய ஆப்பு என் டிஸ்கார்ட் மோட்டரேட்டு சேனல் மோட்டரேட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஃபுல்லி ஆங்குவர் ஓகே அஜுன்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சிருக்கு கேஃப் அஜு. அப்புறம் வந்து கேம் டைம் தமிழா பத்ரி இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் பிளேயர் ஆகிட்டாப்ல, பட் என்னோட ஸ்டில் என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்புறம் குமாரி கேமர் வேறு தெரியாத இல்ல நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி என் சேனல் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டுருந்தோம். அப்போ இவர் வந்து எது தீபாவளி வார்த்தைகளோ எதோ தமிழ் புத்தாண்டு வார்த்தைகள் என்னமோன்னு தமிழ் கேமிங் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனாங்க. நான் யாருன்னு இல்லை ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோமே வந்து பாராட்டி போனாங்க வளர்த்துக்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் இவங்க தமிழ் கேமிங் அப்போலேன்னு சரி. அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா WWE இவங்க ப்ரோட பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இவரோட கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமாக இருந்துச்சு, ஒரு ஒரு சந்தோஷமும் கூட. ஸோ அண்ணிலேன்னு நினைக்க அவங்க தான் தலை ஹை லெவலு ஓகே. ஸோ அவங்கள அவங்க தான் என்னோடய ஃபேவரட் ஓகே. அப்புறம் தமிழ் நெட்வொர்க் கேமிங்கு ஃப்ரீ ஃபயர் பிளேயரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அதுக்கப்புறம் டைசன் ஓ கேமரு இவர் இவரை வச்சு தான் நாங்களாம் கலாய்க்கிறதுல நம்பர் ஒன்று, இவரை வச்சா கலாய்க்கலாம் செய்யலாம் வச்சு என்ஜாய் தான் இவரை வச்சுட்டா. அடுத்தது ரியார்ட்ஸ் கேமிங் எனக்கு நான் பார்த்து தமிழில் வந்து ரொம்ப நான் சொல்கிறது ரொம்ப எனக்கு சேலஞ்ச் பட்ட ஒரு சேனல்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஒரு டேலண்ட் ரொம்ப பிடிக்கும், இவர் மாதிரி நம்மளுக்கு யோசனைக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் சிறு தமிழ் வட்டி என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஸ்பான்சரும் கூட ஓகே. ஸோ இதை தவிர்த்து அடுத்தடுத்த கேள்விக்கு அப்படியே போயிடுவோம் ஓகேவா. என் ப்ரோ இந்த மலேசியா உலகம் எப்போ இங்கேருந்து நான் மலேசியா விளாக்குன்ட்டு என்ன கொண்டு போய் அடிச்சு கொண்டு போய் ஸோ மலேசியா போன பிறகு மலேசியா விளாக் வரேன், இப்போ நான் இந்தியாவில் தான் இருக்கேன் ஓகே. உங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண தோணுச்சு அதை நான் இருக்குன்னு சொல்கிறேன் ப்ரோ. டைசன் ரீச் மாதிரி ரீச் பண்ணாப்புல, குமாரி கேமரா ரீச் பண்ணாப்புல, ஏன் நீங்கள் லேட்டாக ரீச் பண்ணீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாங்க ப்ரோ. இது காரணம் இருக்குது அவங்களாம் உழைச்சாங்க நான் உழைக்கலை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 2 மாதம் யூடியூப்ல வீடியோ போடாமல் இருந்திருக்கு, 1 மாதம் திடீர்னு வீடியோ போடாமல் இருப்பேன். பிடிச்சதான் வீடியோ போடுவேன், மாதத்துக்கு 4 வீடியோ போடுவேன், ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு
வீடியோன்னு போடுவேன். ஸோ நான் கண்டினியூ வீடியோ போடாமல் இருந்தாள் ப்ரோ. ஓகேயா, அதுக்கப்புறம் மேலே தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமாரி கேமர் டைசன் கேம் ஃப்ரெண்ட் ஆனப்பில் வந்து ஃப்ரெண்ட் ஆன பிறகு அவங்க கூட சுத்தும் போது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடணும்னு தோணுச்சு. அதனால இப்போ தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரேன். இல்லைன்னா அப்டேட் அப்போ மட்டும் தான் ரெண்டு மூணு வீடியோ விட, மற்றெல்லாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறாள் நான். ஸோ அவங்க கூட இருந்ததுனால எனக்கு அந்த மாதிரி, இதுக்கு முன்னா நான் கேமர்ஸ் கூட ஃப்ரெண்டு கூட இருந்தனால விளாடுவேன், இது போடுவேன், என்ஜாய் பண்ணுவேன். இப்போ ஆச்சு ஒரு வீடியோ போகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ தொடர்ச்சியாக போகிறேன். அதனால தான் நான் இப்போ சீக்கிரமாக இந்த ரீச் பண்ணதே, இல்லைனா இன்னும் டிலே கூட எடுத்துருவேன் எனக்கு. ஸோ நான் தொடர்ச்சியாக வீடியோ போடாதனால தான் நான் டிலே ஆனதை ரீச் பண்ணேன். தொடர்ச்சியாக வீடியோ போட்டால் யாராக இருந்தாலும் ரீச் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. யூடியூப் அண்ட் ஆஃப்டர் யூடியூப் அதே பெருசத்தில் என்ன, அப்போ கொஞ்சம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் நான் ரோட்டில் போனால் பார்த்தா ப்ரோ நீங்கள் தானே ப்ரோ, மாஸ்க் போடல இந்த மாஸ்க் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்து நீங்கள் தானே ப்ரோன்பாங்க, என்ன வந்து பேசுவாங்க சில பேர். சில பேர் தூரம் பண்ணிட்டு அப்படி ஃபோட்டோ பிடிப்பாங்க, என்ன நல்லா இருக்கும் ஃபன்னா. அது ஒரு வச்சுட்டு தான் ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே ப்ரோ, உங்களுக்கு மணி எவ்வளோ வந்துடும்? ஒரு 1 lakh வராது ப்ரோ, 1 lakh வருமா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஐஃபோன் 6 என்னாச்சு, இங்கே தான் இருக்குது சாம்சங் கேலக்ஸியில் இருக்காடிங்க. ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டக்கு டக்குன்னு பார்த்து பேசுகிறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்குவேன். ப்ரோ மேம் எப்படி மீட் பண்ணீங்க டைசன் குமார்? இல்லை மேட் தமிழாக தான் எல்லோரும் என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சது. ஓகே, ஸோ ஒரு சின்ன வயசில் அவன் மேட் தமிழா கூகுள் தமிழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மான டேலண்ட், நல்ல ஒரு பையன், அவன் தான் எல்லோரும் வந்து ஒன்றா ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே எப்படி போனால் நான் ரொம்ப டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மணி வேறு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆயிடுச்சு செகண்ட். ஸோ இந்த வீடியோ கட் பண்ணி சரியாக டக்குன்னு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் நினச்சேன். ஓகே, 100K என்ன பண்ணலான்னு தெரியல, நம்மளாம் யோசிச்சிருக்கேன், பிளான்லாம் பண்ணேன், பட் எதுவுமே செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நார்மலாக பண்ணுவோம் சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவுக்கு பதில் அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் கேள்வி வந்து கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் எல்லா கேள்விக்கும் பதில் அடிக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேமை பார்த்து எனக்கு எதுவும் புரியலன்னா நம்ம கேட்டேன்னா பதில் அளிக்க மாட்டாங்க நார்மலாக. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். சரி, ஏதாச்சும் ஒரு 1 lakh 2 lakh தொட்ட யூடியூபருக்கு போட்டால் மட்டும் அதுக்கு மட்டும் லைக்கு ஒரு கமெண்ட் விடுவோம். நார்மல் பீப்பிள் போட்டால் இந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸும் வராது நார்மல் யூடியூபர்ட்டு. ஸோ அது எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. அதனால தான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் மற்ற சோஷியல் மீடியா ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும் போது தான் இது வந்து நாகுமே வந்துச்சு சொல்லணும்னு நினச்சது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பப்ளிஷான கமெண்ட். இந்த கமெண்ட் என் கண்ணுக்கு தெரியும், உங்கள் கண்ணுக்கு தெரியும், இப்போ மற்ற பப்ளிக் மக்கள் கண்ணுக்கு தெரிகிற ஒரு கமெண்ட். ஓகேவா, இதெல்லாம் வந்து நார்மலாக பார்க்குற கமெண்ட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிஷ் கீழே ஹெல்ட் ஃபார் ரிவ்யூன்னு நடக்கும். இங்கே வர கமெண்ட்லாம் என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், இந்த போட்டோன் கண்ணுக்கு மட்டும் தெரியும், மக்கள் கண்ணுக்கு தெரியாதது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீஸ் ப்ரோ ப்ரொமோட் மை சேனல் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் செல்ஃப் ப்ரொமோட் பண்ணுறாப்புல இன்னொருத்தவங்க வீடியோவில் ரைட்டாக. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனலில் போய் பண்ணியிருப்பாள் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நார்மல் பப்ளிஷ் ஆன கமெண்ட் காட்டுறேன். இந்த ரெக்கமெண்டிங் டுடே அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காரு ரைட்டாக. ஸோ இப்போ இந்த நம்ம அஸ்வின் ப்ரோட இதை தொட்டு ரிப்போர்ட்ஸ் நான் கொடுத்தனுச்சிங்கன்னா அஸ்வின் ப்ரோ இந்த மாதிரி ஒரு 10 பேர் போட்டு 10 யூடியூபர் போட்டாங்கன்னா 10th யூடியூபர் கமெண்ட் பண்ணும்போது அது வந்து ஹெல்ப் ஃபார்வியில் தான் காட்டும். ஐடி யூசர் ஃபார் சேனல் இருக்குது, அது போட்டு வச்சுக்கோங்க. அஸ்வின் ப்ரோட்டி இனிமேல் சேனலில் வந்து கமெண்டே பண்ண முடியாது, நம்ம இவர் பண்ண போகிறதான சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ண கமெண்ட் நான் படிக்கல, எனக்கு தெரியும், நான் எல்லா கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுவேன். உங்களை ரீப்ளை பண்ணலனா ரெண்டு காரணம், ஒன்று நான் பார்க்க மிஸ் பண்ணியிருப்பேன், ரொம்ப டயர்டாக இருந்திருப்பேன் ரீப்ளை பண்ணேன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் கமெண்ட் விழுந்திருக்கும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் ப்ரொமோட் பண்ண மட்டும் இல்லை, கீழே பாருங்கள் ப்ரோ நான் வந்து நீங்கள் 10K சப்ஸ்கிரைபர் இருந்து உங்களை வந்து வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இவர் போட்டதில் எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்லை இதில் ரைட்டாக. ஆனால் இவர் வேறு எங்கேயும் ஒரு ஆளை திட்டி போட்டிருக்கலாம், இல்லை ஒரு செல்ஃப் ப்ரொமோட் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்காப்புல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்ததுனால தான் இவன் இந்த ப்ரோ முருகன் ப்ரோ கமெண்ட் பண்ணதை எனக்கு இங்கே காட்டலை. அப்படியே கீழே போமே 1.1 ஹவுன்னு போட்டிருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை குறிக்கிற மாதிரி காட்டினால இவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக கொடுத்து வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா இவெல்லாம் வந்து தப்பாக எதுவுமே சொல்ல, இவருக்கெல்லாம் வந்து நான் டிக் கொடுத்துருவேன், ப்ரொமோட் தானே பண்ணிட்டு போங்க, டிக் கொடுத்துட்டு போயிடுவேன். நான் இந்த மாதிரி மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரிப்போர்ட் தப்பாக எது போட்டாலும் எங்களுக்கு தனிப்படுத்த போட்டுரும். ஏன்னா நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறனால நாம எல்லோரும் கொடுக்குறாங்க ரிப்போர்ட்லாம், வெப்சைட்டு கட்ட வரத்து இதெல்லாம் போட்டு உங்கள் கமெண்ட் தனியாகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தப்பான ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி யூசர் இந்த கட்டாரத்தை போட்டேனே அவனை பார்த்தீங்கன்னா ஐடி யூசர் இவனாட்டி இமே சேனலில் வந்து கமெண்டே பண்ண முடியுமா, நின்று தாராளமாக பண்ண முடியும். ஸோ இப்படி தான் கமெண்ட் செக்ஷனை வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து எக்காரணத்தை கொண்டு டாட்டு போட்டு யூஸ் பண்ணாதீங்க, அதே மாதிரி செல்ஃப் ரிமோட் பண்ணாதீங்க, இதுக்கெலாம் உங்களுக்கு ரிப்போர்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த கமெண்ட் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வராமையும் இருக்கும், நீங்கள் வந்து யூடியூப்பே உங்களை தனிப்படுத்த கூட வாய்ப்பு இருக்குது.
இருக்குது. ஸோ மெயினான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சப்பறேன். ஓகேவா? Hit me one time, hit me two times, hit me three times. Leg up. Get it for me, 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 get it